ஓம் சாந்தி. 21-7-2019 அவ்விக்த முரளியின் முக்கிய சாராம்சம். இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் அன்பு நிரம்பிய பரிசுகளை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு குழந்தையின் அன்பு நிரம்பிய நினைவு பரிசு பலவிதமானதாக இருந்தது. ஒரு பாப்தாதாவிற்கு அநேக குழந்தைகளின் பரிசுகள் அநேக எண்ணிக்கையில் கிடைக்கிறது. அம்மாதிரி பரிசுகள், மேலும் இத்தனை எண்ணிக்கையில் பரிசுகள் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. இது திலாராமிற்காக இதயபூர்வமான பரிசுகளாக இருந்தன. பிற அனைத்து மனித ஆத்மாக்களும் ஸ்தூல பரிசுகள் கொடுப்பார்கள். ஆனால் சங்கம யுகத்தில் இது விசித்திர தந்தை மற்றும் விசித்திரமான பரிசுகள். இந்த மாதிரி பாப்தாதா அனைவரின் அன்பு பரிசுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். இவருடைய பரிசு வந்து சேரவில்லை என்று அம்மாதிரி ஒரு குழந்தையும் இருக்கவில்லை. ஆனால் பலவிதமான மதிப்புடையதாக அவசியம் இருந்தது. சிலருடையது அதிக மதிப்புடையதாக இருந்தது, சிலருடையது குறைவானதாக இருந்தது. எந்தளவு இடைவிடாத மற்றும் அனைத்து சம்பந்தத்தின் அன்பு இருந்ததோ அந்த அளவு மதிப்புமிக்க பரிசாக இருந்தது. வரிசை கிரமமான அன்பு மற்றும் சம்பந்தத்தின் ஆதாரத்தில் இதயத்தின் பரிசாக இருந்தது. இரண்டு தந்தைகளும் பரிசுகளிலிருந்து வரிசை கிரமமான மதிப்புள்ள மாலையை கோர்த்து கொண்டிருந்தார்கள். மேலும் மாலையை பார்த்த மதிப்பின் வித்தியாசம் விசேஷமாக எந்த விஷயத்தில் இருந்தது என்று சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன பார்த்திருப்பார்கள்? விசேஷமாக அனைவரின் மூன்று விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, அன்பு இடைவிடாத துண்டிக்கப்படாததாக இருந்ததா, உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறதா, அல்லது நேரத்திற்கு ஏற்றாற்போல் அவசியத்தின் காரணமாக தன்னுடைய விஷயங்களை நிரூபிக்கும் காரணமாக இருந்ததா, அந்த மாதிரியான அன்போ இல்லையே, எப்பொழுதும் அன்பு சுரூபம் வெளிப்படும் ரூபத்தில் இருக்கிறதா மற்றும் தேவையான நேரத்தில் வெளிப்படுகிறது, மற்ற நேரங்களில் உள்ளடங்கியிருக்கிறதா, மனதை குஷிப்படுத்துவதற்கான அன்பா அல்லது மிகவும் உள்ளபூர்வமான உணர்வுபூர்வமான அன்பா. அம்மாதிரி அன்பில் இந்த அனைத்து விஷயங்களையும் சோதனை செய்தோம். இரண்டாவது, சம்பந்தத்தில். முதல் விஷயம், அனைத்து சம்பந்தங்களும் இருக்கிறதா அல்லது ஏதாவது விசேஷ சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு சம்பந்தத்தின் அனுபவம் ஒருவேளை குறைவாக இருக்கிறது என்றால் சம்பந்த நிலையில் குறை இருக்கிறது. மேலும் அவ்வப்பொழுது அந்த மிச்சம் இருக்கும் ஒரு சம்பந்தம் கூட தன் பக்கம் கவர்ந்திழுத்துவிடும். எப்படி தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ற விசேஷ சம்பந்தத்தையோ இணைத்து விட்டீர்கள், ஆனால் மிக சிறிய சம்பந்தம் பேரன் கொல்லு பேரனாகவோ ஆக்கவில்லை என்றால் இந்த சம்பந்தமும் தன் பக்கம் இழுத்துவிடும். எனவே சம்பந்தத்தில் அனைத்து சம்பந்தங்களும் இருக்கிறதா? இன்னொரு விஷயம், தந்தையுடன் ஒவ்வொரு சம்பந்தமும் 100% இருக்கிறதா அல்லது ஏதாவது சம்பந்தம் 100%, சில சம்பந்தம் 50% மற்றும் வரிசை கிரமமாக இருக்கிறதா? சதவீதத்திலும் முழுமையாக இருக்கிறதா அல்லது கொஞ்சம் அலௌகிக்கம் கொஞ்சம் லௌகிக்கம், அப்படி இரண்டிலும் சதவீதம் பகிரங்கப்பட்டிருக்கிறதா? அடுத்தது, அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தின் ஆன்மீக ரசனையை எப்பொழுதும் அனுபவம் செய்கிறாரா அல்லது எப்பொழுது அவசியம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அனுபவம் செய்கிறாரா? எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களிலும் ரசனையை எடுத்துக்கொள்பவரா அல்லது எப்பொழுதாவது எடுப்பவரா? மூன்றாவது, சேவையில். சேவையில் விசேஷமாக என்ன சோதனை செய்திருப்போம்? முதல் விஷயம் மேலான ரூபத்தில் சோதிக்கப்பட்டது. எண்ணம், சொல், செயல் மற்றும் உடல், மனம், பணம், செல்வம், அனைத்து விதமான சேவையின் கணக்கு சேமிப்பாகி இருக்கிறதா? இன்னொரு விஷயம், உடல், மனம், பொருள், எண்ணம், சொல், செயல், இந்த 6 விஷயங்களில் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்திருக்கிறாரா அல்லது எந்த அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு செய்யாமல் சக்தி கேற்றபடி தன்னுடைய நிலை கேற்றபடி செய்திருக்கிறாரா? இன்று மனநிலை நன்றாக இருக்கிறது என்றால் சேவை செய்ததின் சதவீதமும் நன்றாக இருந்தது. நாளை ஏதாவது காரணத்தினால்
மனநிலை பலகீனமாக இருக்கிறது என்றால் சேவை செய்ததின் சதவீதமும் பலகீனமாக இருந்தது. எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவு இருக்கவில்லை. இந்த காரணத்தினால் சக்திக்கேற்றபடி வரிசை கிரமமாக ஆகிவிடுகிறார்கள். மூன்றாவது விஷயம், பாப்தாதா மூலமாக ஞானத்தின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், குஷியின் பொக்கிஷம், சிரேஷ்ட நேரத்தின் பொக்கிஷம், சுத்த எண்ணங்களின் பொக்கிஷம் என்று என்ன கிடைத்திருக்கிறதோ அந்த அனைத்து பொக்கிஷங்களின் மூலமாக சேவை செய்தாரா, அல்லது ஏதாவது சில பொக்கிஷம் மூலமாக சேவை செய்தாரா? ஒருவேளை ஒரு பொக்கிஷத்தின் சேவை செய்வதில் குறையிருக்கிறது, அல்லது பரந்த மனதுடன் பொக்கிஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் செய்துவிட்டார், அதாவது கஞ்சத்தனத்தை காண்பித்தார் என்றால் ரிசல்ட்டில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. நான்காவது விஷயம், உள்ளபூர்வமாக செய்தாரா அல்லது கடமை என்று செய்தாரா? சேவையில் எப்பொழுதும் பெருக்கெடுத்தோடும் கங்கையாக இருந்தாரா, அல்லது சேவையில் சில நேரம் சாக்கு போக்கு, சில நேரம் செய்யாமல் இருப்பது என்று இருந்தாரா? மூட் இருந்தால் சேவை செய்தார், மூட் இல்லை என்றால் சேவை செய்யவில்லை. ஒரு இடத்தில் தங்கி நிற்கும் குளமாக இருக்கவில்லையே. அம்மாதிரி மூன்று விதமான சேவையின் பிரகாரம் ஒவ்வொருவரின் மதிப்பை சோதனை செய்தோம். எனவே அந்த மாதிரி விதிபூர்வமாக ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். மேலும் இந்த புதிய வருடத்தில் குறைகளை நிரந்தரமாக முடிவு செய்து சம்பன்னமாகி நம்பர் ஒன் மதிப்புள்ள பரிசை தந்தையின் எதிரில் உறுதியாக வைப்போம் என்ற உறுதியான எண்ணத்தை வையுங்கள். சோதனை செய்வது மேலும் பிறகு மாற்றம் செய்ய தெரியும் இல்லையா? ரிசல்ட்டிற்கேற்றபடி பெரும்பான்மையோர் இப்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடி இருக்கிறார்கள். சம்பன்ன சக்தி சுரூபமாக இருக்கவில்லை. எனவே இப்பொழுது கடந்ததை கடந்ததாக்கி நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை சம்பன்னம் மற்றும் சக்திசாலியாக்குங்கள். உங்களிடம் பரிசு பொருட்கள் ஒன்றாக சேர்ந்துவிட்டது என்றால் எது எது மதிப்புள்ளதென்று சோதனை செய்கிறீர்கள் இல்லையா? பாப்தாதாவும் குழந்தைகளுடன் இந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருந்தார். பரிசுகளோ அளவற்றிருந்தது. ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்றபடி நல்லதிலும் நல்ல ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய எண்ணத்தை, சக்திசாலியான எண்ணத்தை தந்தையின் எதிரில் வைத்தார்கள். இப்பொழுது சக்திக்கு ஏற்றபடி என்பதற்கு பதிலாக எப்பொழுதும் சக்திசாலியானவர் என்று மட்டும் பரிவர்த்தனை செய்ய வேண்டும். புரிந்ததா? நல்லது. அனைத்து நிரந்தர அன்பான, உள்ளபூர்வமான அன்பான, அனைத்து உறவுகளின் அன்பான, ஆன்மீக ரசனையின் அனுபவி ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்கள் மூலமாக சக்திசாலியாகி நிரந்தர செய்வாதாரி அனைத்து விஷயங்களில் சக்திக்கேற்றபடி என்பதை எப்பொழுதும் சக்திசாலியானவர் என்பதில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய விசேஷ அன்புக்குரிய மற்றும் நெருங்கிய சம்பந்தத்திலுள்ள ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். பரமாத்மாவின் அன்பை பிராப்தி செய்யக்கூடிய இப்பொழுதும் மற்றும் எதிர்காலத்திலும் ராஜகுழந்தைகள் ஆகுக. சங்கம யுகத்தில் பாக்கியவான் குழந்தைகள் நீங்கள்தான் திலாராம் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள். இந்த பரமாத்ம அன்பு கோடியில் சில ஆத்மாக்களுக்கு தான் பிராப்தியாகிறது. இந்த தெய்வீக அன்பு மூலமாக ராஜகுழந்தைகள் ஆகிவிடுகிறீர்கள். ராஜகுழந்தைகள் என்றால் இப்பொழுதும் ராஜா, மேலும் எதிர்காலத்திலும் ராஜா. எதிர்காலத்தை விட முன்பாக இப்பொழுது சுயராட்சி அதிகாரி ஆகிவிட்டீர்கள். எப்படி எதிர்கால ராஜ்யத்தின் மகிமையாக ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் என்று இருக்கிறது, அதுபோல் இப்பொழுது அனைத்து கர்மேந்திரியங்களின் மீது ஆத்மாவின் ஒரே ஒரு ராஜ்யம். ஸ்லோகன். தன்னுடைய முகம் மூலம் தந்தையின் காரியத்தை காண்பிக்கக்கூடியவர்தான் பரமாத்மாவின் அன்புக்குரியவர். ஓம் சாந்தி.